தேச செயலாளர்களும் வந்து இந்த இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இதுபோல இன்னும் பல இடங்களில் இந்த விபச்சார நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. இதற்கு மாநகர சபை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் தருமாக இருந்தால் சகல இடங்களையும் நாங்கள் ஆதாரபூர்வத்துடன் நிர்வகிக்க தயாராக இருக்கின்றோம் என்பதையும் திட்டவிடம் கூறிக்கொள்கிறோம். யாரும் உரிமை கோரப்படாத சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். உரிமையாளர் வந்து பிரதேச செயலகத்தில் தங்களுடைய நியாயப்பாட்டை காட்டி இதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு சகல உரிமைகளும் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் வரும் பட்சத்திலே நடவடிக்கைகள் பற்றி ஆராயப்பட்டு அவர்களோடு கலந்து ஆலோசிக்கப்படும் எடுக்க வருகின்ற பொழுது சந்தர்ப்பவசமாக அவர்கள் தப்பித்து கொள்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு கிடைக்க பெற்ற இந்த முறைப்பாடு சம்பந்தமாக நான் உடனடியாக வந்து இதை பார்த்த பொழுது இந்த இதை நடாத்தி கொண்டிருக்கின்ற இருந்த அவர் மேனேஜர் என்றவர் குறையான தகவல்களை தந்து கொண்டு தான் தப்பி சென்று விட்டார். தான் முதலாளியை கூட்டிக் கொண்டு வரணும்னு சொல்லி போனவர் திரும்ப வர இல்லை. நாங்கள் வந்து பார்த்த பொழுது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அளவில் இருந்த மூன்ற கப்பல்ஸ்களை நான் நேரடியாக கண்காணித்திருக்கின்றனர். அதை விட இங்கே ஏழு என்ஐசிகள் ஒரு புனர்வாழ்வு ஐசி அவர்களுடைய கவுண்டர்களே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது இதில் பயன்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் மனுஷனால் பாதிக்கப்பட்டவர்களும் அது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாகவும் தான் அநேகமாக இருக்கின்றார்கள். ஆகவே இது போன்ற நடவடிக்கைகள் இனிமேல் ஏற்படாதவாறு துரிதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த லொச்சை தொடர்ந்து இயங்குவதற்கு நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பமும் அளிக்கக்கூடாது என்ற ஒரு நிலையில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற சம்பவங்கள் யாழ்ப்பாண நகரிலே நடைபெறாத வகையில் நாங்கள் தொடர் நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை எங்களுடைய கருத்தாக நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். போன 5 மாதம் வழக்கத்தில் வந்து கேஸ் வந்து பகிரங்கமாக பிடிபட்டு நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு செல்லப்பட்டது. அது வந்து ஒரு குறைஞ்ச தொகையான பணத்தோட சோனி கொடுத்து நீதிமன்றம் இவங்கள் வெளியேற்றி விட்டார். மீண்டும் இது சர்க்கல் ஒஃபன்ஸாக இது பல தடவை இந்த குழந்தை சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்க ஒரு பெரிய ஒரு பாரதூரமான தொழிலாக தான் காணப்படுது. இன்றைக்கிற கையுமே எல்லாரும் வந்து நாங்கள் பார்த்துமே பிடிச்சிருக்கிறேன். இது எந்த உண்மையிலே கொஞ்சம் வார கஸ்டமர்ஸ் வந்து கலரப்பட்ட இது வந்து இதில் உண்மையிலே வேறு ஆக்கள் அவுட் சைடு ஆக்களை கொண்டு வந்து இந்த மிக விதமான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறத நாங்கள் இது பிடிக்கிறத வந்து நான் நேராக காண்றது வந்து ஒரு 3வது 4வது கடவுள் பல தடவை நாங்கள் இது சம்மந்தமாக போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொஞ்சம் விதமான தகவலும் இல்லை. மற்ற இதில் இருக்கிற ஆயுள் சேனல்கள் மற்ற ஊர் மக்கள் எல்லோரும் இதை பற்றியான தந்த ரிப்போர்ட்டுகளும் வகையில் இருக்குது. சில அப்படியான தகவல் உதாரணமாக இந்த சர்ச் ஃபாதர் ஃபாதர்களுக்கு நேரடியாக கூப்பிட்டு பயணமாக எனக்கு இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இது எப்படியாவது கருத்து நடத்த சொல்லி ஆனால் நிறுத்தினால் இந்த சக்திக்காக போகப்பட்டதால் முழு முயற்சி எடுக்கணும். அனுமதி முறையில் அவட அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய எதிர்வரும் காலத்தில் வந்து நாங்கள் செய்யப்படுறது வந்து இதுக்குரிய அனுமதி பத்திரத்தை நாங்கள் மட்டும் விநியோகிக்க மாட்டேன். அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் வந்து சட்ட ரீதியாக இந்த ஒரு நிர்வாகம் நடத்த முடியாது. அந்த இவைகளை நாங்கள் எடுத்து கடை செய்யறோம். இதுக்காகவே நடத்துகிறோம். அந்த காலத்தில் இந்த இடத்துல வச்சாங்க இவர் இல்லாட்டி யாரும் நாங்கள் இந்த இடத்துல வச்சாங்க. நான் இந்த பகுதியில் கிராம கூட்டராக கடந்த 8 மாதங்களுக்கு ஓனர்னு சொல்லி எங்களோட பகுதியில் இருக்கிறவர் வந்து வீரசிங்கம் விஜேந்திரன். இவர் குழம்புல ஒரு ஸ்கூல் மாஸ்டராக இருக்கிறது வந்து தற்சமயம் அறிகிறோம். தற்சமயம் இந்திய பினாமியாக நிற்கிறாள் வந்து ஸ்வீட்டி நடிக்கிற சாக்கெல்லாம் இந்த செய்யணும் கைந்த கண்காணிப்புகள்லாம் இது நடக்கும்.